எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் அருள்மிகு குருவாயூரப்பன் திருக்கோயிலை பற்றின வரலாறை பற்றியும் அதை தொடர்ந்து அந்த கோயிலை பற்றின பல்வேறு தகவல்களை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் இருந்து இனிமே வரப்போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதா இந்த குருவாயூர் தலத்தோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து உருவாக்கின ஊர்தான் குருவாயூர் குரு பகவான் சிவனோட அவதாரம் ஆவாரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இங்க குருவே ஒரு எழுப்பி இருக்காரு அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லாமலே புரிஞ்சுக்கலாம் குருவோடு வாயு பகவான் இங்க ஏன் வந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா வாயு பகவான் தென்றலாவும் வீசுவாரு புயலாவும் மாறுவாரு கண்ணன் தென்றலா இருப்பான் தன்னோட பக்தர்களுக்கு கௌரவர்களை போன்ற துஷ்டர்களை தண்டிக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் உயர்ந்த தலம் குருவாயூர் தான் குருவாயூர்ல மூலவர் உன்னி கிருஷ்ணன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவரு கல்லிலேயோ வேற உலோகத்திலேயோ வடிக்கப்படல வாதாள அஞ்சனம் அப்படிங்கிற மையால செய்யப்பட்டது இந்த சிலை இந்த சிலைய கிருஷ்ணனை செஞ்சதாகவும் சொல்றதுண்டு தன்னை தானே சிலையா விடைச்சு குருவாயூர் தலத்துல வந்து அமர்ந்ததாகவும் சொல்றதுண்டு இந்த சிலைய தன்னோட பக்தரான உத்தவர் கிட்ட கண்ணன் கொடுத்தாரு உத்தவர் துவாரகையில வசிச்சவரு துவாரகைய கடல் கொள்ளும் அப்படின்னும் அந்த சமயத்துல இந்த சிலை கடல்ல மிதக்கும் அப்படின்னும் அத பிரகஸ்பதியான குரு பகவான் கிட்ட ஒப்பிடுச்சு அவர் விரும்புற இடத்துல பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு சொன்னாரு கண்ணன் சொன்னது மாதிரியே நடந்திருக்குது வாயு பகவான் கண்ணனோட கட்டளையை ஏற்று புயலா மாறினாரு மழை கொட்டி தீத்திருக்குது கடல் துவாரகைக்குள்ள புகுந்திருக்குது உத்தவர்கிட்ட இருந்த சிலை கடல்ல மிதந்திருக்குது குரு பகவான் அதை எடுத்துட்டு போய் பூலோக சொர்க்கமான குருவாயூர்ல பிரதிஷ்டை செஞ்சாரு குருவும் வாயுவும் இவ்விதம் கண்ணனோட சிலைய பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க எனவே கண்ணன் தான் குடியிருந்த அந்த ஊருக்கு தன்னோட பெயரை சூட்டிக்காம குருவுக்கும் வாயுவுக்கும் மதிப்பளிக்கிற வகையில குருவாயூர் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காரு அவதார காரியம் முடிஞ்சதும் ஸ்ரீ கிருஷ்ணர் வைகுந்தம் ஏகுவதற்கு ஆயத்தமானாரு அப்போ அவரோட நண்பரும் சீடருமான உத்தவர் கிருஷ்ணா நீங்க இல்லாத உலகத்தை கற்பனை கூட செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு கிருஷ்ணர் உத்தவா அவதார காரியம் பூர்த்தியானது என்னோட யதாஸ்தானம் தானே முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே உத்தவர் இருந்தாலும் நீங்க இல்லாம எங்களால எப்படி இருக்க முடியும் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு கவலையோட கிருஷ்ணர்கிட்ட இருக்காரு கவலையை விட உத்தவாம் நான் இல்லாத குறைய இதோ பிரம்மா வழங்குற இந்த ஸ்ரீமன் நாராயண விக்கிரகம் தீத்து வைக்கும் என்னோட அவதார வடிவுல ஏழு நாட்களுக்குள்ள துவாரகைய கடல் கொள்ளும் அப்போ வெள்ளத்துல இந்த விக்கிரகம் மிதந்து வரும் தேவகுரு பிரகஸ்பதியை கொண்டு இத தக்க இடத்துல பிரதிஷ்டை செய் அப்படின்னு கிருஷ்ணர் உத்தவர் கிட்ட சொன்னாரு அதுக்கப்புறமா கிருஷ்ணர் ஒரு வேடனோட அம்பால அடிபட்டு வைகுந்தம் போனாரு மகாபாரத போருக்கு அப்புறமா நீண்ட காலம் ஆட்சி புரிஞ்ச பரீட்சித்து மன்னன் தாட்சகன் அப்படிங்கிற பாம்பால கடிபட்டு மரணம் அடைஞ்சாரு அதனால அவரோட மகனான ஜனமேஜயன் சர்ப்பங்கள் எல்லாத்துக்கு மேலயும் கோபமுற்று சர்ப்ப யாகம் செஞ்சான் அதை பார்த்த அஸ்தீகம் அப்படிங்கிற முனிவர் ஜனமேயன் கிட்ட மன்னாம் இந்த கொடிய யாகத்தை நிறுத்தும் ஒரு பாவமும் அறியாத ஆயிரக்கணக்கான சர்ப்பங்களை கொல்லாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே முனிவரோட வார்த்தைய மன்னர் ஏற்க யாகம் நிறுத்தப்பட்டிருக்குது ஆனா பாம்பு விளை கொண்ட பாவத்தால ஜனமேஜயன் தொழு நோயால பீடிக்கப்பட்டான் கொஞ்ச காலம் கழிச்சு கேரள தேசத்துல தன்னோட ஆசிரமத்துல பரசுராமர் ஜனமேஜயனோட உரையாடி இருக்காரு ஜனமேஜயா உன்னோட இந்த கொடிய நோய் விரைவில் குணமடைய ஆசை கூறுகிறேன் அதே வேளையில உத்தவர் கேட்டுக்கிட்ட மாதிரி தேவகுரு பிரகஸ்பதியும் வாயு பகவானும் சேர்ந்து கிருஷ்ணர் சிலைய பிரதிஷ்டை செய்ய தகுந்த இடத்தை தேடியவாறு கேரள நாட்டுக்கு வந்திருக்காங்க ஆஹா இந்த இடம் எவ்வளவு ரம்மியமா இருக்குது அப்படின்னு பிரம்மச்சு சொல்லிருக்காரு ஆமா குருவே நம்மளோட சுவாமிய இங்கேயே பிரதிஷ்டை செய்யலாம் முடிவுல ரெண்டு பேரும் பரசுராமரோட ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க பரசுராமர் அவங்கள வரவேற்று உபசரிச்சாரு பரசுராமரை இந்த ஸ்ரீமன் நாராயண விக்கிரகத்தை இங்கு பிரதிஷ்டை செய்ய தக்க இடத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ருத்ர தீர்த்தத்துக்கு பக்கத்துல சிவபெருமான் உமையோட வீச்சிருந்தாரு மூவரும் அவரை பணிஞ்சு நின்றுருக்காங்க இங்கேயே விஸ்வகர்மா உதவியோட ஒரு கோயில் எழுப்பி இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபடுங்க எல்லாருக்கும் சேமம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசை வழங்குறாரு அதன்படி கோயில் எழுப்பப்பட்டு விக்கிரகமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குது சிவபெருமான் அதுக்கு பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல எழுந்தருளி மம்மியூர் மகாதேவர் அப்படிங்கிற பெயர் கூட பக்தர்களுக்கு அருள் பாலிக்க ஆரம்பிச்சாரு மேலும் இந்த விக்கிரகத்துக்கு சிவபெருமானே அபிஷேகம் செஞ்சாரு பிரகஸ்பதியும் வாயுவும் இந்த விக்கிரகத்தை இங்க எழுந்தருள் செஞ்சாங்க அதனால இந்த தலம் இனி குருவாயூபுரம் அப்படின்னு அழைக்கப்படும் சில தினங்கள்ல பரசுராமர் ஜனமேஜயனை அழைச்சு ஜனமேஜயாம் உன்னோட நோய் நீங்க பக்தியோட நீ தினமும் இந்த புஷ்கரணியில நீராடும் ஸ்ரீ கிருஷ்ணனை குறிச்சு தவம் இயற்றும் ஸ்ரீ குருவாயூரப்பனோட திருவருளால நீ சீக்கிரமா குணமடவாய் அப்படின்னு சொன்னாரு ஸ்ரீ கிருஷ்ணனையும் மம்மியூர் மகாதேவரையும் அன்னை பார்வதியையும் தினமும் ஜனமேஜயன் வழிபட்டு வந்தாரு சில மாசங்கள் போயிருக்குது ஒரு நாள் ஸ்ரீ கிருஷ்ணன் குருவாயூரப்பனா அவருக்கு முன்னாடி தோன்றி ஜனமேஜயா உன்னோட தவம் பலிச்சிருச்சு இனி உன்னோட நோய் குணமாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோட நோய முற்றிலும் நீக்கிய என்னோட ஜெயனுக்கு இன்னமும் ஒரு கோயில அமைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு ஜனமேஜெயன் நாடு திரும்புறதுக்கு முன்னாடி குருவாயூரப்பனுக்கு சிறந்த கோயில் ஒன்னையும் கட்டி முடிச்சாரு உடல்நலம் குன்றியவங்க இந்த புஷ்கரணியில நீராடி பக்தியோட ஸ்ரீ குருவாயூரப்பனை வழிபட்டு வந்தா அவங்களோட நோய் நீங்கரும் அப்படின்னு மன்னர் மக்கள் கிட்ட சொன்னாரு ரொம்பவே நன்றி மன்னா தாங்க செஞ்சிருக்கிற உதவி ரொம்பவே பெருசு ஸ்ரீ குருவாயூரப்பன் புகழ் ஓங்குக அப்படின்னு சொன்னாங்க ஸ்ரீ குருவாயூரப்பன் இன்றளவும் பக்தர்களுக்கு அருள் பாரச்சுக்கிட்டு வர்றதும் கண்கூடா பார்க்க முடியுது மேப்பத்தூர் ஸ்ரீ நாராயண பட்டத்திரிக்கு வந்திருந்த கடுமையான வாத நோயையும் குணப்படுத்தினாரு பட்டதிரி ஸ்ரீ குருவாயூரப்பனை பற்றி எழுதுனா ஆயிரத்தி முப்பத்தி ஆறு பாடல்கள் கொண்ட ஸ்ரீ நாராயணியம் பகவானோட லீலைகளை ரொம்பவே சிறப்பாக விளக்குது ஒவ்வொரு பாடலும் முடிஞ்சதும் பட்டத்திரி குருவாயூரப்பன் கிட்ட இப்படி லீலி செய்தாயா அப்படின்னு கேட்டதாவும் அதுக்கு குருவாயூரப்பன் தலையசிச்சு சம்மதம் தெரிவித்தாரு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த குருவாயூர் கோயில் இந்தியாவோட கேரள மாநிலத்துல திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கிற குருவாயூர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற புகழ்பெற்ற கிருஷ்ணர் கோயிலாகும் பக்தர்களால இந்துக்களோட முக்கிய வழிபாட்டு தலமாகவும் பூலோக வைகுண்டமாகவும் அதாவது புவியில இறைவன் விஷ்ணு வாசம் செய்கிற தலமாகவும் அறியப்படுற திருத்தலம்தான் இந்த குருவாயூர் கோயில் ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அன்னை தேவகி மற்றும் தந்தையார் வாசுதேவருக்கு குருவாயூர் கோயிலில் உள்ளவாறே தோற்றம் இதனால இந்த இடம் தென்னிந்தியாவோட துவாரகா அப்படின்னு அறியப்படுது இங்க குடி கொண்டிருக்கிற சிறுவனான ஸ்ரீ கிருஷ்ணன பக்தர்கள் அன்போட கண்ணன் உன்னி கண்ணன் அதாவது குழந்தை கிருஷ்ணன் உன்னி கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் மற்றும் குருவாயூரப்பன் அப்படின்னு பல பெயர்கள்ல வணங்குறது இருக்குது இந்த கோயில் நூத்தி எட்டு திவ்ய தேச கோயில்கள்ல ஒன்னு இல்லை அப்படின்னா கூட வைணவர்களால ரொம்பவே புனிதமானதா போற்றப்பட்டு வருது இந்த கோயில் இதை தொடர்ந்து குருவாயூர் கிருஷ்ணரோட திருவுருவத்தை பத்தி பார்த்தோம்னா குருவாயூர் கோயில்ல காணப்படுற இறைவனோட சிற்பம் தனிப்பட்டதாகும் ரொம்பவே புனிதமானது அப்படின்னு கருதப்படுற பாத்தாளா சிலைகளை இருந்து இந்த வடிவம் அமைக்கப்பட்டிருக்கு ரொம்பவே திவ்யமா தைகள இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணரோட சிலை வடிவம் மனம் கவர்ற பாணியில நான்கு கைகளோட காணப்படுது மேலும் பாஞ்ச ஜன்யம் அப்படிங்கிற சங்க ஒரு கையிலையும் சுதர்சன சக்கரம் அப்படிங்கிற சக்கரத்தை இன்னொரு கையிலையும் மூணாவது கையில கௌமுதகி அப்படின்னு அறியப்படுற கதையையும் மேலும் நான்காவது கரங்கள்ல தாமரை மலரையும் வச்சுக்கிட்டு புன்சிரிப்போட காட்சி கொடுக்கிறாரு கழுத்துல புனிதமான துளசி மாலை அலங்கரிக்க இந்த விக்கிரகம் மகாவிஷ்ணுவோட கம்பீரமான அவதாரத்தை குறிக்கிறதாகும் மேலும் இந்த கோயில்ல சித்திரை விஷு வெர்ச்சிகை ஏகாதசி உள்ளிட்ட பல்வேறு விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது இந்த கோயிலோட நடை பக்தர்கள் தரிசனம் செய்கிறதுக்காக காலையில மூணு மணியில இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் குருவாயூர் கிருஷ்ணர் கோயில் போறவங்க பக்கத்துல இருக்கிற மாமியூர் மகாதேவர் கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சாதான் குருவாயூர் முழு தரிசனம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் குருவாயூர்ல குழந்தை வடிவுல கண்ணன் காட்சி கொடுக்கிறாரு உருவத்துலதான் அவன் குழந்தை ஆனா உலகத்தையே தன்னோட வாயில அடக்கியவன் கிருஷ்ணன் குருவாயூர் கோயில்ல திருமணம் முடிச்சவங்க தீர்க ஆயுளோட வாழ்வாங்க இதனால இங்க தினமும் திருமண காட்சிய பார்க்க முடியும் இந்த தலத்துல பூஜைகள் ரொம்பவே சாஸ்திரப்படியும் சித்த சுத்தியோடையும் இறைமாட்சிக்கு மாட்சிக்கு ஏற்றம் தர்ற வகையில வெகு விமர்சையா நடத்தப்படுது உள்ளத்தாலையும் மனசாலையும் தூய்மையான புனித வாழ்வு நெறி அர்ச்சகர்களோட பணி காலத்துல கடைபிடிச்ச அனுமதிக்கப்படுது குழந்தைங்களுக்கு ருசியான சோறு கிடைக்க தம்பதியினர் தீர்க்க ஆயுளோட வாழ வெண்குஷ்டம் நோய் இருக்கிறவங்க இங்க வந்து வழிபடலாம் பிரார்த்தனைகள் நிறைவேறினதும் துலாவாரம் கொடுத்து நேர்த்திக்கடனை செலுத்துறாங்க பக்தர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க வீடியோவுக்கு கீழே பண்ணுங்க இந்த வீடியோ அண்ட் ஷேர் பண்ணுங்க மென்மேல் மாதிரியான பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி